வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வாழைக்காய் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். எண்ணெயை ஊற்றி வெங்காயம் பொடி பொடியாக கொஞ்சம் நறுக்கி வெங்காயம் போட்டிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கணும், லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். வாழைக்காயை வந்து குறுக்க குறுக்க நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணியில் தான் எப்பயுமே இந்த வாழைக்காய் இருக்கணும். தண்ணிக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைக்காய் எடுத்து சட்டியில் போட்டுருக்கேன். இந்த காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் லைட்டாக நமக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கோங்க. காயை பெரட்டி போட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடிருங்க. கொஞ்ச நேரம் காய் வந்து வேகட்டும். காய் வேகிறக்குள்ள வாழைக்காய் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். இந்த காய் வேகங்குள்ளேயும் நம்ம வந்து தேவையான அதுக்கு போட வேண்டிய பொருட்களை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சில்லு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும். பச்சை மிளகாய் ஒன்று, அவங்கவுங்க உரப்புக்கு தக்க மாதிரி அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எனக்கு ஒரு பச்சை மிளகாய் போதும். அப்புறம் ஒரே ஒரு பல் வெள்ளைப்புடு. வாழைக்காய் வந்து வாயுன்னு சொல்லுவாங்க, அதனால் இந்த வெள்ளைப்புடை போட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் அந்த வாய்வு தொல்லை வந்து குணமாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த பொரியலுக்குன்னு இல்லை, எல்லா பொரியலுக்குமே இதுதான் பேசிக். கொஞ்சம் போல் தேங்காய்ச்சில், பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் சீரகம், ஒரு வெள்ளைப்புடு, ஒரு பல் போடணும். எல்லா பொரியலுமே இப்படி தான் கடைசியில் ஃபினிஷ் ஆகும். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா மையை அரைக்கக்கூடாது, ஓரளவு நெரு நெருன்னு அரைச்சா போதும். ரொம்பையும் மையை அரைச்சோம்னா அது வந்து நல்லா இருக்காது. பொரியலுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்படி தெரியணும் கொஞ்சம். நம்ம ஒன்று ரெண்டு அரைச்சிக்கிடணும். இங்கே வந்து வாழைக்காய் வெந்துருச்சு. வாழைக்காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியும் சரியாக போச்சு அதுக்கு. வாழைக்காய் வெந்துருச்சாங்கிறது எப்படி பார்க்கலாம்னா, இப்படி ஒரு வாழைக்காய் எடுத்து இப்படி நசுக்கி பார்க்கணும். அது நல்லா ஒன்று போல் ரெண்டாக உடஞ்சிரும். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிக்சிங்கை வந்து என்ன செய்யணும், இந்த வாழைக்காயில் வந்து போடப்போகிறோம். இப்போ வந்து வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. நம்ம அரைச்ச தேங்காயும் இந்த வாழைக்காயும் நல்லா சேர்கிற அளவுக்கு அதை என்ன செய்யணும், இந்த வாழைக்காயை மெதுவாக பெரட்டி விடணும். வாழைக்காய் வந்து நிறைய வீட்டில் இருந்துச்சுன்னா வெறும் பஜ்ஜி மட்டுமே போட்டு தராமல் எண்ணெய் பலகாரமாகி போயிடும். பிள்ளைங்களுக்கு எண்ணெய் ஒரு நேரம் ஒத்துக்கிடாது. அதுக்கு பதில் என்ன செய்யலாம்னா, இப்படி வேக வச்சு நல்லா அழகாக ஒன்று போல் நறுக்கி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்க இப்படி ஒரு ஒரு பொரியலாக பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இந்த வாழைக்காயை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு நல்லா வெந்துருச்சு, ரொம்ப அருமையாக இருக்குது. ஈஸியாக செஞ்ச வாழைக்காய் பொரியல், கொஞ்சமே நல்ல ஒரு லைட்டான உரப்போடையும் உரப்பு டேஸ்ட்டோடையும் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு, தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டோடையும் உப்பு எல்லாமே நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. தேங்க்யூ.